ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட்டை பற்றி நல்ல பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாப்டர் வைஸில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் ரீசண்டாக நாம் டெக்னிக்கல் அனலைசஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி அந்த டெக்னிக்கல் அனலைசஸுக்கெல்லாம் குருவாக இருக்கிற டவு தியரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனியை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூ உங்களுக்கு ரைட்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் கொடுத்து உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகிறதுக்கு பிராக்கெட் ஆர்டரோட கூடுதலாக அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் உள்ள ஆண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் அலைஸ் ப்ளூவோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டவு தியரி அப்படிங்கிறது ஒரு, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல டெக்னிக்கல் அனலைசஸ், அதுக்கெல்லாம் ஒரு பேஸாக இருக்கிறது தான் இந்த டவு தியரி. இதை வந்து மிஸ்டர் சார்லஸ் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் ஒரு கட்டுரையா எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சர்டன் பீரியட், 1902 இவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த கட்டுரையை ஃபாலோ பண்ணவங்க இந்த இதை வந்து ஒரு டவு தியரியா ஃபார்ம் பண்ணி அதை டெக்னிக்கல் அனலைசஸ்ல அப்ளிகபிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் இப்ப நாம டெக்னிக்கல் அனலைசஸ்னு சில வேர்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி அதை வந்து நம்ம ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணி நம்ம ட்ரேடிங்கை வந்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண, ஸ்டாக்கோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இது எந்த மாதிரி பாசிட்டிவாக கொடுக்கும் இல்லை நெகட்டிவ்க்கு போகுமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு குருவாக இருந்தவர் மிஸ்டர் சார்லஸ் ஹெச் டவ். அதனால தான் இந்த தியரிக்கு அவருடைய பெயரை டவ் தியரி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து அந்த டவு தியரியில் அவங்க சொல்ல வர விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ஸ் எவ்ரி திங். இதுதான் மெயின் பாயிண்ட். அதாவது பங்கு சந்தையில் நடக்கிற விஷயம் நமக்கு தெரியும். இப்போ ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா நமக்கு அது தெரியும். இந்த மாதிரி நமக்கு தெரிகிற விஷயம், நமக்கு தெரியாத சில விஷயங்கள் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நாம வந்து பை பண்ணுறதுனால மார்க்கெட் ஏற போகிறது கிடையாது, நம்ம விற்கிறதுனால மார்க்கெட் இறங்க போகிறது கிடையாது. நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் நடக்கிற நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் பிரதிபலிப்பு ஆகிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மூணு விஷயங்கள் அதில் நடந்துட்டு இருக்கிற ஒன்று பிரைமரி ட்ரெண்ட். அதாவது கண்டினியூவாக மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு இயர்லேயோ இல்லை பல வருடங்களாவோ கண்டினியூவாக பாசிட்டிவாக இருக்கும், இல்லை கண்டினியூவாக ஒரு டவுனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிரைமரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு இறக்கம், பிரைமரியாக இறக்கத்தில் இருக்குது, திரும்ப அது ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கும் போது இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை வந்து பிரைமரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூவாக பிரைமரியாக போயிட்டுருக்கு, அப்பில் போயிட்டுருக்கோ இல்லை டவுனில் போயிட்டுருக்கோ, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுக்குது பார்த்தீங்களா, அதை தான் செகண்டரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அன்னன்னைக்கு நடக்கிற அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், அந்த வாலட்டாலிட்டியை வந்து மைனர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்டை வந்து இன்னும் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப்பில் போயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டினியூவாக அது பாசிட்டிவாக போகாது, ஒரு சின்ன இறக்கம் கொடுக்கும், அதாவது வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் 100 ரூபாய்க்கு ஒரு பங்கை வாங்குறேன், எனக்கு வந்து 10 ரூபா போதும்னா, நான் 110 ரூபா வரும்போது அது இன்னும் மேலே ஏறுன்ற கான்ஃபிடென்ட் கிடைச்சா கூட நான் 110 ரூபாவில் விற்றுடுவேன். ஸோ என்ன மாதிரி விற்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன இறக்கம் வரும். அதே மாதிரி திரும்ப இல்லை இந்த ஸ்டாக் கண்டிப்பாக 150 ரூபா போகும்ன்ற கான்ஃபிடென்ட் இருக்கும்போது அகெயின் என்ன பண்ணுவாங்க, பையர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல வாங்கினவங்க, இந்த இடத்துல வாங்கினவங்க இந்த இடத்துல கட் பண்ணுவாங்க, ஒரு இறக்கம் வரும். ஸோ இதுதான் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நல்ல ஏற்றம் வந்துருச்சு, நான் வித்துட்டேன் அப்படிங்கும்போது அது நான் விற்க ஆரம்பிச்சிடுறேன், ஓகே இது நல்ல ஒரு இறக்கமாக இருக்கேன்னு திரும்ப நான் வாங்கும்போது ஒரு சின்ன ஏற்றம் கொடுக்குது. இது மாதிரி உங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்து வர்றது தான் வந்து ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். அதில் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். சைட்வே அப்படிங்கிறது ஒரு ஏற்றம் இறக்கம் கலந்து இருக்கும், அதை வந்து சைட்வே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, இது ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்கெட்டில் வந்து ஒரு 3 பார்ட்டிசிபெண்ட் இருக்குது. ஒன்று அக்யூமுலேஷன் ஃபேஸ், இன்னொன்று பப்ளிக் பார்ட்டிசிபெண்ட்ஸ், மூணாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். அதாவது பங்குச்சந்தை ஒரு
புல்லிஷ்ல இருந்து கமோடிட்டியோ ஈக்விட்டியோ ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு இறங்க ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது அப்ப இது ஒரு நல்ல இறக்கம், இந்த இறக்கத்துல நாம வாங்கலாம் அப்படின்னு இந்த முக்கியமா எஃப்ஐஐ டிஏஏ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இந்த இடத்துல வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அததான் அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இவங்க எல்லாம் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த விலை வந்து உயர ஆரம்பிக்கும் போது அப்ப மக்கள் நாம என்ன பண்றோம், ஓகே இந்த இடம் நல்ல மார்க்கெட் ஏற ஆரம்பிக்குதே இந்த பங்கு இன்னும் ஏறுமோ அப்படின்னு சொல்லி நாம வாங்க ஆரம்பிக்கிறோம். நாமளும் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பங்கோ அந்த நிஃப்டியோ அந்த இண்டெக்ஸோ தொடர்ந்து ஏற தொடங்கும் போது இந்த இடத்துல வாங்கினவங்க இந்த இடத்துல விற்கிறாங்க. அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். இங்க இருந்து அகெயின் விற்க ஆரம்பிச்சோன்னே ஒரு டவுன் வருது, அப்ப நாம விற்கிறோம் இன்னும் கொஞ்சம் டவுன் போகுது, திரும்ப இவங்க அக்யூமுலேஷன் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும், நடக்கும், இனிமேலும் நடக்க போகும் அப்படிங்கறத தான் இவங்க நமக்கு சொல்ல வராங்க டவு தியரியில. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து டவு அப் புல்லிஷ் ஆக போது டவுன் ஆக போது மார்க்கெட் இறக்கம் ஏற்றம் அப்படிங்கிறத நாம ஒரு இண்டைசஸை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, எல்லா இண்டைசஸும் நமக்கு அதை பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நிஃப்டி பாருங்க, இண்டைசஸ் நிஃப்டி 50, நிஃப்டி 100, 500 எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கு, ஆனா மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நிஃப்டி டவுன் உடனே மார்க்கெட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. எல்லாமே ஒரு போக்குல போனாதான் மார்க்கெட் டெண்டு நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மூணும் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இது வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நிலையான இறக்கம் கிடையாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வால்யூம்ஸ். வால்யூம்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ வால்யூம்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரைஸும் வால்யூமும் ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் ஒரு ஹெல்த்தியான வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரைஸ் 100 ரூபாயிலிருந்து 95 ரூபா வருதுன்னா அந்த இடத்துல வால்யூமும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ வால்யூம் ஒரு பக்கமும் ப்ரைஸ் ஒரு பக்கமும் இருந்தால் அது ஹெல்த்தியானது கிடையாது அப்படிங்கிறத இந்த டவு தியரியில் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், சைட்வே மார்க்கெட்ஸ் கேன் சப்ஸ்டியூட் செகண்டரி மார்க்கெட். மார்க்கெட் வந்து இப்போ பாருங்களேன், ஒரு ஏற்றம் வந்து ஒரு இறக்கம் வர ஆரம்பித்த உடனேயே மார்க்கெட் இறங்க தொடங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஏற்றம் வருது, அப் ட்ரெண்ட் வருது, ஒரு இறக்கம் வந்தது, அதுக்கப்புறமா அடுத்த கோடு வந்து இந்த ஏற்றத்தை கட் பண்ணிடுச்சுன்னா அது ஏற்ற மார்க்கெட்டு தான். ஆனால் அந்த ஏற்றத்தை கட் பண்ணாமல் திரும்ப இறங்குதுன்னா அப்போ அது ரிவர்சல் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கின பங்கு 95 ரூபாய்க்கு வந்தோடனே ஐயோ இது இறக்கம் தானா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 95 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு சின்ன ஏற்றம் கொடுக்கும், அந்த ஏற்றம் வந்து அந்த 100 ரூபாவை டச் பண்ணாமல் கீழே இறங்குச்சுன்னா அப்போ அது ரிவர்சல், அப்போ அது பியரிஷ் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டவுன் ஒரு பங்கு நல்ல ஏற்றம் வந்துருச்சு இறங்க ஆரம்பிக்குது, ஒரு இறக்கம் வந்ததுக்கு அப்புறமா நாம் நல்ல ஒரு திரும்ப அது ரிவர்ஸ் ஆகுது, அந்த ரிவர்ஸ் ஆயிட்டு திரும்ப அது இறங்குது அப்படின்னா அந்த இறக்கம் இந்த இறக்கத்தை விட கட் பண்ணவே கூடாது, அப்போ அது வந்து புல்லிஷ் அப்படிங்கிறாங்க. அதாவது இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு இப்போ 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருளை வாங்கியிருக்கோம் அப்படின்னா 110 ரூபா போகுது, நம்ம செல் பண்ணலை, நமக்கு இன்னும் ஏறும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து நல்ல ஏற்றமா அப்படிங்கிறத கணிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கட் பண்ணாமல் விடுறோம், ஒரு இறக்கம் வருது இல்லை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற நம்ம பிளைண்டை நம்பக்கூடாது. அடுத்த கேண்டில் இதை தாண்டினாதான் மேலே போகும், அதுலனா அது பியரிஷ் ரிவர்சல். அதே மாதிரி இந்த இறக்கத்தில் நீங்கள் வாங்குறீங்க, இன்னும் இறங்கும், நான் இன்னும் கொஞ்சம் வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இந்த இடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தான் இன்னும் இறங்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி இறங்கலைன்னா இது புல்லிஷ் ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாம் அது எல்லாத்தையுமே நாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் டவு தியரி. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அதை வந்து இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா இந்த டவு தியரி உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்தை சப்போஸ் நீங்கள் கமெண்ட்ல சொல்ல விரும்பலைன்னா என்னோட வாட்ஸ்அப்கோ இல்லை நீங்க மெயிலுக்கோ டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.